தியேட்டரில் வந்த படம் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஐ காட் ஏ ட்ரெமெண்டஸ் சான்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வெரி ஃபெயர் அண்ட் கலர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். ரஜினி சார், ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டோட ஒரு முக்கியமான கனவுல ஒன்று, அவர் கூட நடிச்சிட மாட்டோமா அப்படின்றத என்னோட கெரியரில் எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் அமைஞ்சது. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிறேன். அவரை மீட் பண்ண முடிஞ்சது, அவரோட ஆரா எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவர் பர்சனலாக எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு ஏன் நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த இடம் நம்ம மனசில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாமே அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இன்னும் அவர் மேலே இருக்கிற லவ் அதிகமாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ரொம்ப நன்றி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த 30-35 நாள் வந்த லைஃப்லேயே நான் மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்டு லாலேட்டன் கூட நான் பண்ணுற ரெண்டாவது படம் இது. ஃபஸ்ட் படம் பிக் பிரதர் மலையாளத்தில். அண்டு ரெண்டாவது படத்தில் அவர் கூட, அவர் இருக்கிற படத்தில் நான் இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு பயங்கர பெருமையாக இருந்துச்சு. அண்டு சிவானா கூட எனக்கு ஒரு காம்பினேஷன் இருந்தது. நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சிவானா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. அண்ட் ரமேகிருஷ்ணன் மேம், சிச் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்டட் விமன். அவங்க அவங்களோட டேலண்ட், அவங்களோட அழகு ஒவ்வொரு நாளும் நம்மளை பிரமிக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ வசந்த் ஒரு ஃபெனாமினல் ஆக்டர். ஸோ நான் ஒரு பெரிய ஃபேன் உங்களோட எல்லா படத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் எ ரியலி ப்ளஷர் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரித்து த பிரில்லியன் கிடோ, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் நடித்தா எல்லாருக்குமே வந்து என்னோடய விஷஸ் அண்ட் சுனில் சார், நேற்றுக்கு கேரளா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேரளா பக்கம் போனேன்னா தூக்கி கொண்டாடிடுறாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு அங்கே. ஸோ நேற்றுக்கு தான் கேரளா ப்ரெஸ் மீட் பண்ணேன். இந்த படம் மொழி தாண்டி ஸ்டேட் தாண்டி, அஃப்கோர்ஸ் இது பேன் இண்டியன் மூவி, ஆனால் இந்த படத்தை வந்து நேற்றுக்கெல்லாம் கேரளாவில் செலிப்ரேட் பண்ண விதம் எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்றது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க, இது நம்ம படம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட நேற்றுக்கு ஒரு கேக் கட்டிங் விழாலாம் வச்சாங்க. ஸோ எனக்கு அது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் லாலேட்டன் இருக்கிற தாண்டி இது எங்கள் படங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து நான் நேற்றுக்கு ப்ரெஸ் பீப்புளோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நேற்றுக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரிசீவிங் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு திறமையாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பேஷன் சினிமா மேலே லவ் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், ரொம்ப முக்கியமான ஒரு படம் அவங்க லைஃப்பில் இருக்கணும். என் லைஃப்பில் ஜெயிலர் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்னோடய ஃபேஸை வந்து தமிழ் ஆடியன்ஸை தாண்டி தெலுங்கு, கன்னடா, மலையாளம், நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு நன்றி. நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக மிகிய நன்றி. இன்னும் இன்னும் உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப சந்தோஷமான தருணம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நன்றி. நான் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் செம்பியன் சார் அண்ட் கண்ணன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் அண்ட் தேங்க்யூ நெல்சன் சார். ஏன்னா சார் வந்து இந்த படத்தில் என்னை கூப்பிடும்போது லைக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோரான கேரக்டர் படத்தில். அதை தாண்டி நிறையா பர்ஃபார்மன்ஸ்க்கான நிறையா ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கொடுக்கும், அதை தாண்டி உங்களை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் சார் சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி நிறைவேறுக்கு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அனி அனி பிரதர், அவர் படத்தில் அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒரு ஹீரோவும் ஒரு ஒரு ஆக்டரும் அப்படி தான் எனக்கும். ரத்த மாதிரி சாங் வந்து அதுவும் அந்த சாரோட ரஜினி சாரோட அந்த மாதிரி ஒரு சாங் கிடைக்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அனி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரீரெக்கார்டிங் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு 100 times பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபர் விஜய் பிரதர், அவரோட விஷுவல் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்குக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படத்தில் வந்து சாரை எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி காமிச்சிருக்காரு விஷுவலாக.
அண்ட் அதை தாண்டி எடிட்டர் நிர்மல் சார் அண்ட் ஸ்டன்ட் சிவா சார் எல்லாருமே ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ் அமௌண்ட் இந்த படத்தில். இது தாண்டி எனக்கு இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் விநாயகன் சார் அண்ட் மிர்னா ரமாகிருஷ்ணன் மேம் அண்ட் ரித்து இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். ஏன்னா பண்ண மூணு படங்கள் தரமணி ராக்கி அஸ்வின்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 சப்போர்ட் உங்ககிட்ட மீடியா கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த படங்கள் தாண்டி ஜெயிலர் வந்து இட்ஸ் என் கெரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அண்ட் ஒன்றும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ரஜினி சார் உட ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சீன் கிடச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்டர் யூனோ எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ஒரு நடிகனுக்கும் அது ஒரு கனவு. அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு. அதுக்கு சாருக்கு ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கெரியர் பிகினிங்லேருந்து தரமணி ராக்கி அவர் பார்த்து என் கூட அந்த 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 படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும் இல்லை கூப்பிட்டு பேசின விதமாக இருக்கட்டும் அது என் கெரியர் பிகினிங்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினச்சி ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணதும் சாரு தான். ஆனால் எனக்கு தெரியாது அப்போ சாரே வந்து என்னென்னா அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடிப்போன்னு. அண்ட் அதுவும் ஃபாதர் அண்ட் சன்னா ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இந்த படம் வந்து அமைகிறது வந்து எனக்கு அது பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து சார் கூட பழகின ஒரு ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நான் செட்டில் அதிகமாக போனது வந்து இன்னைக்கு சார்கிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியும் சார்கிட்டேருந்து நம்ம இன்னைக்கு ரஜினி சார்கிட்டந்து என்ன அவர் வந்து பேச போகிறாரு என்ன கற்றுக்க போகிறார் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படி தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தருணமும் சாரோட இருந்த கான்வர்சேஷன்ஸும் சரி அது வந்து நான் படத்தில் நடித்ததோட அதிகமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் படம் முடிகிற தருணத்தில் கடைசி நாள் அப்போ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கிளைமேக்ஸை தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு எமோஷ்னல் இருந்தது. அப்போ சார்கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று, சார் இந்த படம் முடிய போகுது இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் மாண்டேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரில, இது நெல்சன் சார்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னாரு. அப்போ சார் கிட்ட நான் சொன்னேன் சார் அவங்க மிஸ் யூ ஸோ மச் சார், உங்களோட திருப்பி ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னேன். அப்போ சார் சொன்ன ஒரு விஷயம் வசந்த் ஐ எம் ஆல்சோ கோன் மிஸ் யூ ஸோ மச், ஏன்னா எனக்கும் உன்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம திருப்பி ஒரு படம் நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். அப்போ தான் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருந்தது, சரி ஓகே இட் வில் ஹேப்பன். எனக்கு என்னென்னா சாரோட அந்த ஒரு 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 நாளுக்கான க்ளோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அந்த எனர்ஜி இருக்குல்ல அது வந்து நான் வார்த்தையாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை நான் சார் சார்ன்னு சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு அவரை நான் அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். நான் அப்பா வந்தால் நான் வந்து என் ஒரு ஒரு தடவை சார் சொன்னாலுமே நான் ரஜினி அப்பா தான் நான் என் மனசுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் பீன் சச் அ சப்போர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராகி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான மிக மிக மிகப்பெரிய ரீசன் நெல்சன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நினச்சதோட தாண்டி ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் என் லைஃப்பில் என் கெரியரில் என் ஹார்ட்டில் எப்போவுமே இந்த ஜெயிலர் இருக்கும் இந்த கேரக்டர் இருக்கும் மறக்க முடியாத தருணம். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் மீடியா எவ்ரி ஒன். நான் யாராவது பேர் சொல்ல மறந்துருந்தா ஐ எம் சாரி. அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமாக ரஜினி சாருக்கு தேங்க்யூ. போன தடவை இதே போன வருஷம் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வள்ளி மயில் இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். இங்கே வந்த ஒருத்தர் கேட்டார் உங்கள் ஜெயிலர் எப்படி கதை எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு என் தலைமை வெறித்தனமாக எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை சொல்லிட்டு அங்கே போய் திட்டு வாங்கினேன். ஆனால் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 தீபாவளி ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆகஸ்ட் 10 வந்தது. அது எல்லாமே வெற்றியாக கொண்டு போனது ப்ரெஸ் தான் மெயினாக. மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற நடிகர்களும் நம்ம எதுவும் சொல்லுவானா என் தலைமை எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. வேறு என்ன சொல்கிறது, இந்த ஒரு வாரமாக காதில் இந்த குலோப்ஜாம் ஜீரா வாட்டர் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த பக்கம் 100 கோடி, அந்த பக்கம் 100 கோடி, ஏய் அங்கேயும் 100 கோடி, ஏண்டா அந்த 100 கோடி ஓட மாட்டிங்களா, ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுறோம்ல, கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன்.
நான் கலெக்ட் பண்ண சந்தோஷம்டா. ரஜினி சார் சீக்கிரம் வாங்க சார், ஊரே வெயிட் பண்ணுக்குது உங்களை கொண்டாட, சீக்கிரம் வந்துடுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும், நன்றி நன்றி நன்றி. ப்ளஸ் மீடியாவுக்கு நன்றியோ நன்றி.